அமைச்சர் வந்து மெயின் ரோட்டில் நிற்கிறாருங்க, அவர் காரை விட்டுட்டு ஆட்டோ பக்கத்துலேயே நிற்கிறாரு. அந்த ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தாலுமே எல்லாருக்குமே உண்மை தெரியும். நான் ராயபுரம், நான் ஏன் பட்டணம் பார்க்க போனேன், அவர் சொல்கிறாரு, தலைவர் சொல்கிறாரு, அவருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுனால நான் ஆட்டோவில் ஏறிட்டேன் சார். ஆட்டோவில் ஏறி அவர் பேசிக்கினே இருக்கிறாரு சார், பின்னாடி பக்கமாக வந்து செருப்பை கழட்டி பட்டு 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 பட்டுன்னு அடிச்சிட்டாங்க சார். சாதாரண அடி இல்லை சார், ஒரு மாதிரி கொலவு, ஒருத்தவங்களை போட்டு எப்படி புஷ் பண்ணுவோம் அந்த மாதிரி அடிச்சிட்டாங்க. என்னால் ஒன்றும் முடியல. அப்போ கூட ஆட்டோ நிறுத்தியோ இல்லை ஏன் அடித்தேன்னு யாரும் ஒருத்தங்க கூட கேட்கல சார். நான் அப்பயும் அழுதுகினே கேட்குறேன் சார், இது நியாயமா? நான் இப்போ ஒருத்தவங்களை வா போன்னு கூட சொன்னது கிடையாது, வாங்க போங்கன்னு தான் சொல்லுவேன். உங்கள் கண் எதிர்க்க தான் எல்லாமே நடந்தது. என்னை இவ்வளோ அடியே அடிக்கிறாங்க, யாருமே ஒருத்தவங்க கூட அங்கே கேட்கல. நீங்கள் கேட்டிருந்தா கூட எனக்கு மனசாரி இருக்கும், அது கூட கேட்கல நீங்கள் அப்படின்னு ஒன்று. அம்மா அங்கே பிரச்சனையாயிடும்னு நான் கேட்கலம்மா, என் கண் முன்னாடி தான்மா நடந்தது, எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நீங்கள் எல்லாம் அதை அப்படியே ஆறு போடுங்க அப்படின்றாரு. இங்கே கிடமை கண்டிஷன் பெயிலுக்கு 10 ஆள் கூட்டின்னு வராது அடிக்கிறதுக்கு. அவளை எங்கன்னா பார்த்தேன்னா அவன் மூஞ்சில் ஆசிட் ஊற்றிடுவேன். இதோட அவள் கட்சியில் எங்கன்னா வந்தானா, அவளை எங்கன்னா வந்து நிப்பாளா கழுத்து அறுத்து போட்டுருவேன். இந்த மாதிரி ஒரு ஒரு நாளும் மிரட்டல் வருது எங்களுக்கு. அதே சண்டே அன்னைக்கு எங்கள் வீட்டு வாசலில் 2 பேர் பைக்கில் வந்து ஹெல்மெட் போட்டு நிற்கிறாங்க. எனக்கு உடல் நல ரொம்ப பாதிச்சுக்கினே இருக்குது. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ப்ராப்ளம் வருது. நரம்பு இந்த கழுத்து இதுவாகிடுச்சு. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வாபஸ் வாங்கன்னு சொன்னாங்க, கேஸ் வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்காரும் நானும் கேட்டோம். 19 நாள் நான் பட்டு படிக்கா இருக்கோம், ஹாஸ்பிட்டல் கையிலையும் என் ஒய்ஃப் அலையிறாங்க, நாங்கள் 2 பேருமே எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுறோம். அப்போ நீங்கள் வந்து ஒரு ஆள் கூட சப்போர்ட்டிங்க்கு வந்து எதுவுமே கேட்கல. ஒரு கம்ப்ளைண்ட் போயிடுச்சு அப்படின்னோடனே ஒரு அயோக்கியனுக்கோசம் இத்தனை பேர் சப்போர்ட்டிங் வரீங்களே வாபஸ் வாங்குங்கன்ட்டு. 20 நாள் என் பசங்களுக்கு சாப்பாடு செய்யலை, பசங்க ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பலை. நான் இதுலேருந்து நான் மீண்டு வர முடியல. என்னால் ஒரு சாரி பிடிச்சி இவ்வளோ பேர், 100 பேர், 150 பேர் முன்ன அமைச்சிருக்காருன்னு எல்லோரும் கம்முனே எழுந்துருவீங்களா அப்படின்னு கூட நான் கேட்டேன். ஆனால் இந்த வார்த்தைகள்லாம் வந்து பதில் சொல்ல வேண்டியது அவர் தான். அவர் வந்து ஏன் பதில் சொல்லணும்னு இன்னி வரைக்குமே எனக்கு தெரியல. இவ்வளோ இவ்வளோ நெருக்கமாக இருக்கும், ரொம்ப நெருக்கத்தில் இருக்கும், இவ்வளோ பக்கத்தில் இவ்வளோ போஸாக அடிக்கிற அவர் ஏன் கூட்டு அன்னைக்கே கேட்டிருந்தா கூட எனக்கு பிரச்சனை முடிஞ்சிருக்கோம் சார். நான் கேட்குற மாதிரி அவையோ நம்ம அமைச்சரே கூட்டு சொல்லிட்டாரே, அந்த ஒரு இது மனசாவது ஒரு இதுவாக இருக்கும். ஜெயக்குமார் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சியில் நீங்களும் போய் பக்கத்தில் நிற்கிறீங்க. அப்போ வந்து உங்களை பக்கத்தில் சக கட்சிக்காரர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்களே வந்து உங்களை அடிச்சிட்டதா கமிஷன் ஆஃபீஸில் புகார் கொடுத்துருக்கீங்க. அது அதன் பேரில் 2 பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன நடந்துச்சு சார்? நாங்கள் ரெகுலராகவே சாருக்கே கட்சி பணியில் எல்லாத்துலேயுமே ஈடுபட்டு எல்லா ஓகே ஒரு தலைமையில் என்ன சொல்கிறாங்களோ அது கட்டுப்பட்டு இன்ன வரைக்கும் நாங்கள் நடந்துன்னு இருக்கோம் சார். அதே மாதிரி தான் அவர் கண்டிஷன் பெயிலில் வந்து கையெழுத்து போட வராரு. ஞாயிற்றுக்கிழமை அன்னையோடு அவருக்கு முடியுதுன்றதுனால கொஞ்சம் க்ரௌடு அதிகமாகவே இருந்தது. அது வந்து நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு மாலை போடுறது, ஆலங்கரிக்கிறது எல்லாமே எப்பயுமே அவருக்கு என்ன செய்யணுமோ அந்த மரியாதை உண்டான எல்லா மரியாதையுமே செஞ்சோம். அன்றைக்கும் அதே தான் நடந்தது. நடந்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க இவங்க எல்லாரும் அந்த ஃபுல்லாக அதை சுற்றி ஃபுல்லாக வரணும். வந்துட்டு தான் அந்த மெயின் வந்து புனிராம் ஸ்டோருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்குது. அங்கே தான் லாஸ்ட்டாக வந்து அவர் எல்லாருக்கிட்டையும் கட்சிக்காரங்கிட்டலாம் பேசிட்டு எல்லாமே முடிச்சுட்டு அங்கேருந்து தான் பதிலாக அவர் வீட்டுக்கு போவார் எப்பயுமே. அதே மாதிரி தான் அன்றைக்கி நடந்தது. நான் போயிட்டு முன்னாடி வண்டியை வந்து நிறுத்துறேன், அந்த மரத்து பக்கத்தில் வண்டியை நிறுத்திட்டு நான் போய் சார் கார் வந்து மெயின் ரோட்டில் நிற்கிது, மெயின் ரோட்டில் நிற்கிது. நான் வந்து கார் டோர் பக்கத்துலேயே நிற்கிறேன் அந்த லேடி என்ன பண்றாங்க, பின்னாடி வந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட பின்னாடி. அவங்க பேர் என்ன? அவர் வந்து சதீஷ்குமார், அவங்க ஒய்ஃப் வந்து ஜெயமாலினி. அவங்க 2 பேரும் பின்னாடி வராங்க. வந்துட்டு அந்த லேடி வந்து ஜூஸ் கடை பக்கம் நிற்கிறாங்க, நான் வந்து மெயின் ரோட்ல நிற்கிறேன். அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஸ்ட்ரெயிட்டா வராங்க, என்னை பார்த்துட்டு விறுவிறுன்னு ஓடியாராங்க. ஓடியாந்து என்ன பண்றாங்க, என்னை வந்து இப்படி தள்ளுறாங்க. சார் பக்கத்தில் நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இப்படி தள்ளுறாங்க. நிற்கிறவங்க எனக்கு இந்த சைடு தான் அவங்க நின்று இருக்கணும், இந்த சைடு நிற்கணுன்ற இது இல்லை. சரி நிற்கிறாங்க, அப்போ கூட நான் சொல்கிறேன் நில்லுங்க பரவாயில்ல. ஏய் நீ யார், என்ன வந்து நில்லுன்னு சொல்லுவேன் சொல்லிட்டு இந்த கையை வந்து இப்படி புஷ் பண்ணுறாங்க, நெஞ்சு மேலே வச்சு இப்படி அழுத்துறாங்க. இப்படி அழுத்திட்டு ஒரு மாதிரி அசிங்கமான வார்த்தையில் சொல்கிறாங்க. சொல்லும்போது நான் என்ன பண்ணுறேன், கையை நம்ம அடிக்கிறோன்னா தட்டி விடுவோமா தட்டி விட மாட்டோமா? நான் என்ன பண்ணேன், அப்போ நம்ம அடிக்கிறவங்க இந்த கையை வச்சு தான் அடிப்போம், இந்த கையை வச்சு அடிக்க மாட்டோம், நான் இந்த கையை வச்சு தான் தட்டி விடுறேன். தட்டி விட்டவனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏய் என்னடி என்னையே தட்டி விடுற அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி இன்னும் அடிக்க வராங்க.
அடிக்க வந்தோடனே அவர் பக்கத்திலே நிற்கிறாரு. ரொம்ப தொலைவு இல்லை, பக்கத்திலே நிற்கிறதுனால அவர் மேலே பற்ற போதுன்ட்டு என்னை தள்ளின்னு போய் கொஞ்சம் தொலைவில் நிற்க வைக்கிறாங்க. அங்கே நிற்க வச்சு எல்லோரும் கேட்பாங்கல்ல கட்சிக்காரங்க, என்னம்மா அங்கே பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. கேட்குற நிலையில் இவங்க ஹஸ்பண்ட் எங்கேருந்து ஓடியாந்தாருன்னு நிஜமாக எனக்கு தெரியல. ஓடியாந்து ஓங்கி தள்ளியிலே ஓங்கி ஒன்று வச்சார். என்ன இந்த இடத்துல அடி பட்டுருச்சு, பட்டுட்டோடனே என்ன ஆச்சு எனக்கு தலைன்னொடனே அப்படியே ஒரு மாதிரி கேர் ஆகிடுச்சு, ஒன்றும் முடியல. ஓ அப்படியே என்ன பண்ணுறாங்க, உடனே மீடியாலாம் ஆஃப் பண்ணுங்க, மீடியாலாம் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க, சாரும் சொல்கிறாரு, எல்லாருமே சொல்கிறாங்க மீடியாலாம் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சோடனே ஒரு ஆட்டோ பிடி ஆட்டோ பிடி ஆட்டோ பிடின்றாங்க. ஆட்டோ பிடி ஆட்டோ பிடிக்கிறதுங்காட்டியுமே இவங்க ரெண்டு பேரும் இன்னும் என்னை அடிக்க தான் வராங்க. யாரும் என்ன ஏது எதுவுமே கேட்கவே இல்லை. ஏன் அடிக்கிறீங்க, ஏன் போற அடிக்காதப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, யாருமே எதுவுமே கேட்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஏறுறோம். ஆட்டோ ஏறி யார் அமைச்சர் நிற்கிறாரு, பக்கத்தில் இன்னொருத்தவங்க ராஜேஷ்னு ஒருத்தர் கட்சிக்காரங்க நிற்கிறாங்க, இந்த சைடு பார்த்தீங்கன்னா உதயாண்ணா நிற்கிறாங்க, எல்லாருமே நிற்கிறாங்க. அமைச்சர் வந்து மெயின் ரோட்டில் நிற்கிறாருங்க, அவர் காரை விட்டுட்டு ஆட்டோ பக்கத்துலேயே நிற்கிறாரு. அந்த ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தாலுமே எல்லாருக்குமே உண்மை தெரியும். நிற்கிறாங்க, நின்றுட்டு நாங்கள் பேசும்போது அவர் சொல்கிறது தான் நான் கேட்பேன், நீ அம்மா நீ ஏறி பட்டணம் பார்க்க என் வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்கிறாரு. நீ வண்டி முதல்ல ஆட்டோ ஏறுமா அப்படின்றாரு. நான் அப்போ கூட கேட்குறேன், நான் என்ன தப்பு பண்ணேன், என்னையா ஏற சொல்கிறீங்க, நான் ஆட்டோவில் ஏற மாட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவர் சொல்கிறார், அம்மா இங்கே க்ரௌடு அதிகமாகுதுமா, நீ கிளம்பு, நீ என் வீட்டு பட்டணம் பார்க்க போ, நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. என் வீட்டுக்கு போ, பட்டணம் பார்க்க வீட்டுக்கு போக சொல்கிறாரு. ஏன்னா என் வண்டி அங்கே நிற்கிது, நான் ராயபுரம், நான் ஏன் பட்டணம் பார்க்க போனேன். அவர் சொல்கிறாரு, தலைவர் சொல்கிறாரு அவருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுனால நான் ஆட்டோவில் ஏறிட்டேன் சார். ஆட்டோவில் ஏறி அவர் பேசிக்கினே இருக்கிறாரு சார், பின்னாடி பக்கமாக வந்து செருப்பை கழட்டி பட்டு 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 பட்டுன்னு அடிச்சிட்டாங்க சார் முகத்தில். ஒரு 4 அடி விழுந்துது சார், 4 அடி விழுந்ததில் அந்த செருப்பில் இருந்த ஏதோ ஆணியோ இல்லை என்னன்னு தெரில, அது என்ன ஆச்சு அப்படியே ஒரு கிளி கிழிச்சிது சார், இன்னும் கூட இருக்கும் பாருங்கள் அந்த வடுது இருக்கு பாருங்கள், கிழிச்சிருச்சு. ஏற்கனவே மண்டையில் அடிபட்டு நான் கேராக இருந்தேன். இதில் அடிபடவை இந்த எனக்கு வந்து ஒன்றுமே முடியல, ஒன்றும் முடியல. நம்மளுக்கு அடித்தா என்ன ஆகும், ஒரு அசிங்கமாக ஆயிடுச்சு. ஒரு பக்கம் ஒரு 100-150 பேர் இருக்காங்க. அது அந்த அடி வாங்கினதே இன்னும் கூட அது சாதாரண அடி இல்லை சார், ஒரு மாதிரி கொலவு. ஒருத்தவங்களை போட்டு எப்படி புஷ் பண்ணுவோம் அந்த மாதிரி அடிச்சிட்டாங்க. என்னால் ஒன்றும் முடியல. அப்போ கூட ஆட்டோ நிறுத்தியோ இல்லை ஏன் அடித்தேன்னு யாரும் ஒருத்தங்க கூட கேட்கல சார். அமைச்சரும் கேட்கல, ஏன்னா அங்கேருந்து அனுப்புறதுல தான் இருக்கிறாங்க எல்லாரும். சரின்னு சொல்லிட்டு அவர் அம்மா அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, அம்மா அமைச்சர் சொல்கிறாருல்லம்மா நீ போமா, அவங்க பேசிப்பாங்க நீ போமான்ட்டு சொல்லிட்டாங்க. நான் அங்கேருந்து கிளம்பி அவர் வீட்டுக்கு போயிட்டேன் சார். வீட்டுக்கு யார், என் கூட ஒரு லேடி ஒருத்தவங்க வராங்க, நான் தனியாக ஏறேன் எனக்கு கேர் ஆயிடுச்சுன்னு கூட போமான்னு ஒரு லேடி ஒருத்தவங்க அனுப்புகிறாங்க. நான் அந்த லேடி 3 பேர் தான், ஆட்டோக்கார் 3 பேர் மட்டும் அங்கே போய் 1.5 அவர் வெயிட் பண்ணோம் சார். தலைவர் பட்டணம் பார்க்க அவர் வீட்டில் போய் 1.5 அவர் வெயிட் பண்ணோம். வெளியிலேயே ஆட்டோலேயே தான் வெயிட் பண்ணுறோம், ஏன்னா என்கிட்ட காசு இல்லை அவர் கொடுத்து ரிட்டர்ன் அனுப்புறது கூட. ஏன்னா பேகு எல்லாம் வண்டி எல்லாம் இங்கே நிற்கிது, என்கிட்ட இந்த வண்டி சாவியெல்லாம் தட்டி பிடுங்கிட்டாங்க, எதுவுமே இல்லை என்கிட்ட. அப்புறமா அங்கே 1.5 அவர் நின்று சார், எனக்கு கேரு ஒன்றும் முடியல. அங்கே வீட்டு உள்ளேயும் நம்மளால் அமைச்சர் இல்லாமல் போக முடியாது, வண்டியிலே நிற்கிறோம். 1.5 அவர் பொறுத்து அந்த என்கிட்ட செல் இல்லைன்றதுனால பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோன் வருது, அமைச்சர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரிம்மா என்னம்மா ஆச்சு, அவங்க எப்படிமா இருக்காங்க, அவங்கள கூல் பண்ணுமா சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட ஃபோனை கொடுமா அப்படின்றாரு. இதுக்கு முன்னே வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து நான் ஃபோன் பண்ணுறேன், எனக்கு வந்து ஃபோன் இல்லை, அந்த பொண்ணு ஃபோன்லேருந்தே பண்ணுறேன், பண்ணி ஏங்க எனக்கு இது மாதிரி அடிச்சிட்டாங்க, எனக்கு ரொம்ப கேர் ஆயிடுச்சு, உடம்பு ஒன்றும் முடியல, நீ பட்டணம் பார்க்க வீட்டுக்கு போன அவர் தலைவர் சொன்னதுனால நான் இங்கே வந்துட்டேன், நீங்கள் கொஞ்சம் வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா என் கூட எந்த ஆம்பளைங்களும் வந்து கேட்கல, யாருமே ஒருத்தவங்க கூட என் பின்னாடி வந்து கூட நாங்கள் 2 லேடி போகணுமே என்ன ஆச்சு, ஆட்டோ ஏற்றி அமுச்சோம் அங்கே போனாங்களா என்ன ஆச்சு, அவங்களுக்கு என்ன நிலமை எதுவுமே யாருமே இது சம்பவம் நினச்சாலுமே எனக்கு இன்னும் கொடுமையாக தான் இருக்கு, என்ன என்ன சொல்கிறதுன்னே தெரில. சரி அமுச்சிட்டாங்க, அங்கே போய் 1.5 அவர் வெயிட் பண்ணுறோம் சார். சார் ஃபோன் பண்ணுறாரு, பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்கிறாரு, நான் அப்பயும் அழுதுகின்னு கேட்குறேன் சார், இது நியாயமா, நான் இப்போ ஒருத்தவங்கள வா போன்னு கூட சொன்னது கிடையாது, வாங்க போங்கன்னு தான் சொல்லுவேன், உங்கள் கண் எதிர்க்க தான் எல்லாமே நடந்தது, என்னை இவ்வளோ அடி அடிக்கிறாங்க, யாருமே ஒருத்தவங்க கூட அங்கே கேட்கல, நீங்கள் கேட்டிருந்தா கூட எனக்கு மனசாரி இருக்கும், அது கூட கேட்கல நீங்கள் அப்படின்னு ஒன்று, அம்மா அங்கே பிரச்சனையாகிடும் நான் கேட்கலம்மா, நான் ஒரு 2-3 நாள் பொறுத்துக்குமா, திங்கக்கிழமை எனக்கு வேப்பேரில் கண்டிஷன் பேரில் கையெழுத்துருக்கு, செவ்வாய்க்கிழமை என் பொண்ணு பிரச்சனை ஒன்று இருக்குது, அப்புறம் புதன்கிழமை லாயர் மீட்டிங் அது இதுன்னு இருக்குது, ஒரு 3 நாள் வெயிட் பண்ணுமா
நான் உனக்கு கால் பண்ணுறேன், நீங்கள் நான் கூட்டு வச்சு பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார் சார். உடனே அங்கேருந்து கிளம்பி வரேன் சார். வர வழியிலே வந்து உதய அண்ணன் மகளிர் பகுதி ஜெயக்குமாரி அவங்க எல்லாம் ஃபோன் பண்ணி இங்கே வெள்ளிரதம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது அங்கே வர சொல்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லை எனக்கு மயக்கமாக இருக்குது நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை இல்லை தலைவர் உங்ககிட்ட பேச சொன்னார்மா நீ வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் அங்கேயே சத்தம் போட்டார். இவர்கிட்டையும் ஃபோன் பண்ணி அங்கே தலைவர் பேசினார் வீட்டாண்டியே, அப்பா நீ கமிஷனர் ஆஃபீஸ்லாம் போயிடாத, கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துடாத, ஏற்கனவே நான் நிறைய பிரச்சனையில் இருக்கிறேன், இதுவும் என் மேலே தான்ப்பா வரும், நான் தான் ஜனத்தை சேர்த்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சின்னு சொல்லுவாங்க, அதனால் இதுவும் என் மேலே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சார். சரின்னு சொல்லிட்டு நான் இவரும் என்ன பண்ணார் சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டினுட்டார். நான் இவரை புஷ் பண்ணுறேன், எங்கள் தலைவருக்கோசம் தான் நம்ம இவ்வளவும் பண்ணுறோம், அவருக்கோசம் தான் நான் எல்லாமே ஓடியாரோம், அவருக்கோசம் தானே இவ்வளவும் பண்ணுறோம், வந்ததும் அவருக்கோசம் தானே. சரி சொல்கிறாரு அவர் பேச்சு கட்டுப்பட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு இவர் கூட்டின்னு வந்துட்டார் சார். வரோம் இங்கே, இங்கே கூப்பிட்டாங்கல்ல பஞ்சாயத்துக்குன்ட்டு இங்கே வரோம். இங்கே வந்ததில் அவங்க பகுதி அந்த சண்முகம் உதயண்ண இன்னும் ஒரு 10 பேர் இருந்தாங்க சார். அவங்க சொன்னாங்க பண்ணது தப்பு தான்மா, நடந்துருக்கக்கூடாது, இது எதனால் நடந்ததுன்னு தெரில, இந்த மாதிரி வந்து எங்கள் பகுதி இருக்காங்கள்ல மகளிர் அணி அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு உதயண்ண சொன்னார். அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறோமா அவங்க நல்ல சொல்யூஷன் உனக்கு கேட்டு இன்னும் எதுன்னு சொல்லுவாங்கன்ட்டு அதோட வீட்டுக்கு கிளம்பி வரோம். அவங்க வந்து எதுவுமே சொல்லவே இல்லை, யாருமே எதுவுமே கேட்கவே இல்லை. என்ன இந்த எதனால் அடித்தா, நாங்களும் 2-3 நாளாக சொல்கிறோம் இதுமாதிரி ஜெயக்குமாரிக்கு அவங்க பகுதிக்கு ஃபோன் பண்ணி அக்கா இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கைமா அஞ்சுன்னு இருக்கேன், தலைவர் கூப்பிட்டு பேசுகிறேன்னு நிறைய எதுவுமே சொல்லவே இல்லையா. தலைவர் கண்ணு முன்ன நான் கேட்டால் என்ன சொல்கிறாரு, தலைவர் கண்ணு முன்னாடி தான் நடந்தது, என் கண்ணு முன்னாடி தான் நடந்தது எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நீங்கள் எல்லாம் அதை அப்படியே ஆற போடுங்க அப்படின்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார். நான் அதோட விட்டேன். இது கமிஷன் அவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே என்கிட்ட பஞ்சாயத்து வைக்கும்போது நீங்களும் வரக்கூடாது, நாளைக்கு வேப்பேரி திங்கக்கிழமை நீங்களும் வரக்கூடாது, அவங்களும் வரக்கூடாதுன்னு தலைவர் சொல்லிட்டாரு அப்படின்னாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, தலைவர் சொன்னார் அந்த பேச்சு கட்டுப்பட்டு நான் திங்கக்கிழமை வேப்பேரி கண்டிஷன் பெயிலுக்கு நான் போகல, எப்பயுமே கூப்பிடுவாங்க நான் போவேன், அன்னைக்கு நான் போகல, அடிபட்டு மறுநாள் நான் போகல. ஆனால் அவங்க புருஷன் பண்ணாட்டி 2 பேரும் வராங்க, ஒரு 10 ஆள் செட் பண்ணி எடுத்துன்னு வராங்க, இவன் இன்னைக்கு வந்தானா நம்ம அடிப்போம், எந்த தைரியத்தில் வராங்க. எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, அவங்க கம்ப்ளைண்ட்டு கொடுக்க வேணாம் அப்படின்னு நம்மளே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எங்கே எங்கே எந்த பாயிண்ட்டில் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க சார்? நாங்கள் இவரை கேட்குறோம்ல, தலைமையில் கேட்குறோம், இவருக்கு மதித்து தான் நாங்கள் வந்து இத்தனை நாள் வெயிட் பண்ணுறோம், வெயிட் பண்ணோம். இவர் ஒரு நாளாக அதான் திங்கக்கிழமை கண்டிஷன் பெயிலுக்கு 10 ஆள் கூட்டின்னு வராது அடிக்கிறதுக்கு. அவளை எங்கன்னா பார்த்தனா அவன் மூஞ்சில் ஆசிட் ஊற்றிடுவேன், இதோட அவள் கட்சியில் எங்கன்னா வந்தானா அவள் எங்கன்னா வந்து நிப்பாளா கழுத்தறுத்து போட்டுருவேன். இந்த மாதிரி ஒரு நாளும் மிரட்டல் வருது எங்களுக்கு. அதே சண்டே அன்னைக்கு எங்கள் வீட்டு வாசலில் 2 பேர் பைக்கில் வந்து ஹெல்மெட் போட்டு நிற்கிறாங்க. ரொம்ப நேரமாக பைக்கு சத்தம் கேட்டுனே இருக்கேன், எங்கள் வீட்டுக்கார் வெளில போய் பார்த்தாரு. பார்த்ததில் ஏன் இங்கே நிற்கிறீங்க, என்ன வேணும் உங்களுக்கு ரொம்ப நேரமானே, ஃபோனை காதில் வச்சுட்டு உடனே கிளம்பிட்டாங்க. இதை மாதிரி ஒரு நாளும் அச்சுறுத்தல் வருது சார் எங்களுக்கு, இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்பயும் வந்து தலைமையில் எதுவுமே எங்களை கேட்கவும் இல்லை, அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்காத மாதிரியே அவங்க பேசுகிறாங்க. நான் கூட்டு வச்சு பேசுகிறேன், நான் கூட்டு வச்சு பேசிட்டேன், நான் கூட்டு வச்சு பேசிட்டேன். ஆனால் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ரெகுலராக அவங்க கலந்து நிற்கிறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வராங்க. ஃபதராக அப்போ நம்ம என்ன முடிவு எடுப்போம் சொல்லுங்கள், நம்மளுக்கு கொலைமேட்டல் வருது, நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, வீட்டில் நம்ம தனியாக இருக்கிறோம், எது வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் ஆகலாம். சரி தலைமையிலேருந்து நம்ம கட்டுப்பட்டு இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தோம், எந்த முடிவு வரல. சதீஷ்குமார் மேலேயும் அவங்க ஒய்ஃபு தானே இவ்வளோ கொலவரி தாக்கல் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு என்ன மோட்டிவேஷன் எங்களுக்கு தெரியல, ஆனாலும் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தலான்னு எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டார், நீ 4 இடம் போக வருவேன், உனக்கு நான் எனி டைமும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, பசங்களை டியூஷன் கிட்டனு போவேன், ஒரு கோயிலுக்கு போவேன், 4 இடம் போவேன் வருவேன், அதனால் நீ என்ன பண்ணு கம்ப்ளைண்ட் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு உடல் நல ரொம்ப பாதிச்சுக்கினே இருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, நரம்பு இந்த கழுத்து இதுவாகிடுச்சு, அது அந்த அடிப்பட்டு சிடி ஸ்கேன் எடுத்திருக்கோம், இப்போ வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஒன்று உடம்பு நல்லா பாதிக்கப்பட்டே இருக்கிறதுனால சரி கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் கமிஷனர் ஆஃபீஸில் 11ஆம் தேதி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். இது கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே வேகமாக நடவடிக்கை எடுக்கப்படுதா இல்லை அதில் ஏதாவது? கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே நான் வந்து அவங்க டிசிக்கோ ஏசிக்கோ அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்கே மேலே வந்து 8th மாடியில் கூப்பிட்டு போனாங்க, ஐஏஎஸ் இருந்தார், அவர்கிட்ட வந்து சொல்ல சொன்னாங்க. நாங்கள் அவர்கிட்ட நடந்ததெல்லாம் நான் சொல்கிறேன்,
அப்போ வந்து இன்னும் எனக்கு உடம்புனால ரொம்ப மயக்கத்திலே இருந்தேன், பாதிச்சிருந்தேன்னு சொல்லிட்டு அவர் உடனே ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லிட்டு சார் சொன்னார். டிசிக்கு ஏசிக்கு அனுப்புங்க, ஒரு 4 காப்பி அவங்கக்கிட்ட கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னார். கொடுத்தாங்க. நான் டிசி ஆஃபீஸ் நம்பர் அதில் கொடுத்துருந்தாங்க எனக்கு. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இன்னும் உங்கள் கம்ப்ளைண்ட் வரலை, எல்லோரும் வந்து அந்த இதுவுக்கு போயிருக்காங்க பாதுகாப்பு இதுக்கோ. ஸோ ஒரு 3 நாளாக அந்த வாரம் ஃபுல்லாக லீவ் நாள், அதனால் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே சொன்னாங்க. அப்புறம் இங்கே ஸ்டேஷன் நம்பர் கொடுத்தாங்க, என்னொன்று ஸ்டேஷன் நம்பர் கொடுத்தாங்க. அங்கே ஃபோன் பண்ணி நானே தான் கேட்குறேன், சார் இது மாதிரி ஒரு நாள் எனக்கு இது மாதிரி இருக்குது, அதனால் நீங்கள் வந்து எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால தான் நீங்கள் கூட்டு விசாரிக்க மாட்டீங்களான்னு சொல்லி தான் நான் கேட்குறேன். நான் சனிக்கிழமை ஃபோன் பண்ணி 4 தடவை ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்னோடய நண்பர் இதுவெல்லாம் சொல்கிறேன், கம்ப்ளைண்ட் நாங்கள் கொடுத்தோம் அதெல்லாம் சொல்கிறேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலைல 9:30 எனக்கு ஃபோன் வந்தது சார், என்னொன்னுலேருந்து, சார் மேடம் உங்கள் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீங்கள் வாங்க உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க. நாங்கள் போய் ஒரு 3 ஹவர் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஓப்பனாக சொன்னேன். அவங்களும் எழுதி வாங்கினேன், தப்பு தான், தலைமையில் கேட்டிருக்கணும், ஏன் கேட்கலன்னு எங்களுக்கு தெரிலம்மா அப்படின்னு நாங்கள் என்ன பார்த்தாலும் நாங்கள் வந்து இது பண்ணுறோம், விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை மாதிரி உங்களை கூட்டு விசாரித்தோன்னு சொல்லிட்டு நீங்கள் கையெழுத்து கூட்டிட்டு எழுதி கொடுத்துட்டு போங்க, செவ்வாய்க்கிழமை காலைல 10 மணிக்கு நீங்கள் வந்துடணும், அவங்களையும் நாங்கள் வர சொல்லுவோம், ரெண்டு பேரும் ஒன்றா விசாரிக்கணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை காலைல 9:30 போயிட்டேன். 10 மணின்ற 9:30 போயிட்டால் சார் வந்து 10:30 வராரு, 10:30 இருக்கும் அவர் வராரு, வந்துட்டு கூப்பிட்டாரு, உள்ளே கூப்பிட்டு விசாரித்தார் இந்த மாதிரி அப்படின்ட்டு. அப்புறம் அதில் ஃபோன் நம்பர் இருக்கும், எங்கள் அட்ரஸ்லாம் எனக்கு தெரியல, ஃபோன் நம்பர் மட்டும் ஒருத்தன் மூலமா கேட்டு வாங்கினேன். அவர் ஃபோன் நம்பர் கூட எனக்கிட்ட கிடையாது, ஒருத்தன் மூலமா கேட்டு வாங்கின நம்பர் இருந்தது. ஃபோன் பண்ணி கேட்குறாரு, சார் இந்த மாதிரி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீங்கள் இது மாதிரி என்னொன்றுக்கு வரணுன்னு. சார் வந்து அவர் கேட்குறாரு, எங்கேருந்து கம்ப்ளைண்ட் வந்துக்குது அப்படின்னு கேட்டார். கமிஷனர் ஆஃபீஸ் வந்து கம்ப்ளைண்ட் வந்துருக்கு, சதீஷ்குமார் கேட்குறாரு சார். கேட்டது அவர் சொன்னார், கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து கம்ப்ளைண்ட் வந்துக்குது, என்னை என்னொன்னில் விசாரிக்க சொல்லிக்கிறாங்க, உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க, நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் உடனே சொல்கிறார், நான் ஈவினிங் 7 மணிக்கு வரேன் சார் அப்படின்னு சொன்னார். 7 மணிக்கு வரேன்னு உடனே இவர் வந்து என்கிட்ட சொல்கிறார், நாங்கள் 7 மணிக்கு வரோம், அவங்க சொல்கிறாங்க 7 மணிக்கு தான் வருவேன் அப்படின்றாங்க, நீங்கள் 7 மணிக்கு ஈவினிங் வந்துடுங்க சார் அப்படின்றாங்க. நாங்கள் வக்கீலோட அட்வொகேட்டோடு போகணும். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு 6:30 போகிறோம் சார், எப்பவுமே ஒரு 1/2 hour முன்னாடியே போகணும் நல்லதானே, 6:30 போகணும். 6:30 போயிட்டு வெயிட் பண்ணுறோம், வரவே இல்லை சார். இவங்க ஃபோன் பண்ணுறாங்க, அட்வொகேட் சிவகுமார் சொல்லிட்டு யாரோ ஒருத்தர்கிட்ட லைனை மாற்றி கொடுத்துட்டாரா இல்லை ஃபோனை கொடுத்துட்டாரா தெரியல. எங்கள் எதிர்க்கே ஃபோன் பண்ணுறாங்க, சிவகுமார்னு ஒரு லாயர் எடுக்கிறாரு, அவர் தெரிஞ்ச மாதிரி வந்து ஃபோன் பண்ணுறவர் வந்து தெரிஞ்ச மாதிரி கேட்குறாரு, என்ன சார் நீங்கள் எடுக்கிறீங்க ஃபோனை, இந்த நம்பர் போட்டால் இது இவருக்கு தானே போடுறோம், சதீஷ்குமாருக்கு, நீங்கள் சிவகுமார்னு எடுக்கிறீங்கன்னு. அவர் லாயர் தான் நான் அப்படின்றாரு அவர். ஆனால் சதீஷ்குமார் பதில் சொல்லலை, பதில் பேசலை, எதுவுமே பேசலை, அது எதுவும் ஆகலை. அப்புறம் மறுபடியும் உங்கள் ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்காங்க, நான் வந்து பகுதி வீட்டில் இருக்கிறேன் அப்படின்ட்டு சதீஷ்குமார் சொன்னார் போல். என்ன சார் நாங்கள் இங்கே வர சொன்னால் நீங்கள் பகுதி வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களேன்னு சொன்னதுக்கு எங்கள் லாயர் ரொம்ப கோவம் வந்துச்சு அவருக்கு. சார் எங்களுக்கு அவங்களுக்கு உடம்பு முடியல, அவங்க திடீர் திடீர்னு கேர் ஆகி விடுறாங்க, அவங்கள வச்சுன்னு எவ்வளோ நேரம் சார், நீங்கள் சொன்னீங்கன்னு சார் நாங்கள் விசாரணைக்கு வந்தோம், ஆப்போசிட் பார்ட்டி வரேன்னு சொன்னாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க, அதனால தான் நான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். வராங்களா இல்லையான்னு மட்டும் கேட்டு சொல்லுங்கள் சார், நாங்கள் கிளம்புறோம், அவங்க உடம்பு நல்லா சரியில்லை, அவங்க போவாங்க ஹாஸ்பிட்டலுக்காக போவாங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு வராங்களா இல்லையான்னு ஃபோன் பண்ணி கேட்டால் வர மாதிரி தெரில சார், வரலை அப்படின்ட்டாங்க போல். இவங்களும் கிளம்புங்க மேடம், நாளைக்கு நாங்கள் வீட்டாண்ட போய் பார்த்து கூட கூப்பிட்டு வந்துட்டு உங்களை கூப்பிட்ற ஃபோன் பண்ணினாங்க. அதோட நாங்கள் வந்துட்டோம் சார், அதோட அவங்களும் எங்களை ஃபோன் பண்ணி கூப்பிடல, நாங்கள் ஒரு வேலை விஷயம். அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் போடுறாங்க போலீஸ். ஆமாம், அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் போடுறாங்க, அதாவது அவங்க வரலை அப்படின்னே தான் எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டது கூட அந்த மணி சார் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும், அவங்க ஸ்டேஷன் வந்து இன்ஃபார்ம் பண்ணல எங்களுக்கு. போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அமைச்சரோ மற்ற அமைச்சருக்கு நெருக்கமானவங்களோ உங்கள்கிட்ட பேசினாங்களா, இந்த மாதிரி எதுக்கு புகார் கொடுக்குறீங்க, ஏன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்களா, இல்லை வேறு எதனா த்ரெட்டனிங் எதனா கொடுத்தாங்களா? இல்லை சார், அவங்க அது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வாபஸ் வாங்கன்னு தான் சொன்னாங்க, கேஸ் வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்போ எங்கள் வீட்டுக்காரும் நானும் கேட்டோம், 19 நாள் நான் பட்டு படிக்கா இருக்கோம், ஹாஸ்பிட்டல் கையிலையும் என் ஒய்ஃப் அலையிறாங்க, நாங்கள் ரெண்டு பேருமே எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுறோம், அப்போ நீங்கள் வந்து ஒரு ஆள் கூட சப்போர்ட்டிங்க்கு வந்து எதுவுமே கேட்கல, ஒரு கம்ப்ளைண்ட் போயிடுச்சு அப்படின்னோடனே ஒரு அயோக்கியனுக்கோசம் இத்தனை பேர் சப்போர்ட்டிங் வரீங்களே வாபஸ் வாங்குங்கன்ட்டு, உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒரு லேடிக்கு இது மாதிரி நந்துருந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா
அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவரு சொன்னார், அவங்க சொன்னாங்க ஆமாங்க நியாயம்தான், ஆனால் இருந்தாலும் எங்களை வந்து அமைச்சர் பேச சொன்னார், அதனால் நாங்கள் சொல்கிறோம் உங்ககிட்ட, நீ உங்கள் தரப்பு நியாயம்தான், ஏன்னா அன்றைக்கி பகுதி இல்லை, ஸ்பாட்டில் பகுதி இல்லை, ஏடிஆர்எஸ் பகுதி வந்து ஸ்பாட்டில் இல்லை அவர், அதனால் எனக்கு தெரியாதுமா அம்மா, ஆனால் நடந்த பிரச்சனை தப்புமா, 100 இல்லை 200% தப்புமா, உன்னை வாபஸ் வாங்கன்னு நான் சொல்ல முடியாது, இருந்தாலும் எங்களுக்கு சொல்கிறாங்கன்ற ஒரு காரணத்தினால நாங்கள் சொல்கிறோம்மா அப்படின்னு சொல்கிறாரு சார். ஆனால் நாங்கள் என்ன சொன்னோன்னா, ஒன்றே ஒன்று மட்டும்தான் சார் சொன்னோம், எங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க என்ன மோட்டிவேஷனால் என்னை கொலை பண்ண, ஏதோ மண்டையில் அடிச்சது வேகத்துக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு சார், என் குழந்தைங்களாம் என்ன ஆகுறது, என்னை நம்பி வீட்டில் ஆளுங்க இருக்காங்க, நான் ஏதோ ஒன்று ஆயிட்டேன், ஒன்றுமே இல்லை. அதனால் நான் கேட்டேன், ஒரு கொலை வெறி பண்ணுற தாக்குறது ஒரு சிறுப்பத்து இவ்வளோ அடி அடிக்கிறாங்க, அது வந்து சாதாரண அடி இல்லை, அடிப்பான் அப்போ அவ்வளோ ஃபோர்ஸாக அடித்தார், இந்த இடம்லாம் அப்படி இருந்தது எனக்கு, சரி அடிச்சார், அப்பயும் நீங்கள் யாருமே என்ன எதுன்னு கேட்கல, 10 நாளாக நாங்கள் ஃபோன் பண்ணி ஒருத்தவங்கிட்ட கெஞ்சின்னு இருக்கிறோம், இன்னும் இதுக்கு ஒரு முடிவில்லை, இன்னும் இதுக்கு ஒரு முடிவில்லை, இன்னும் இது அப்பயும் நீங்கள் யாருமே கேட்கல, இன்றைக்கி கம்ப்ளைண்ட் போதுன்னானே ஒரு அயோக்கியனுக்கு இத்தனை பேர் சப்போர்ட் வரீங்களே, ஏன் வரீங்க, எங்களால் வாபஸ் வாங்க முடியாது, சரி நீங்கள் வாபஸ் வாங்குங்கன்னு சொல்கிறீங்கல்ல, ஒரு ரிக்வஸ்ட் வேணால் நாங்கள் சொல்லிக்கிறோம், ஒன்றும் இல்லை, அவங்க புருஷ மழை ரெண்டு பேரும் ஸ்டேஷனில் வந்து எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட எதனால் நான் அடித்தேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு, அதுக்கு பதில் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு இன்னமேட்டு எதுனாலும் ஆசிட் ஊற்றுவேன்ற கழுத்தறுப்பேன்ற அந்த மாதிரி எதனால் நான் நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லிவிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போக சொல்லுங்கள் சார், அவ்வளோதான் சார் சொன்னோம், இதுதான் லாஸ்ட்டாக நான் அந்த பேச்சுவார்த்தை தான், கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போக சொல்லுங்கள் அவ்வளோதான், அதுக்கு மேலே நான் அவங்கக்கிட்ட நாங்கள் எதுவுமே பேசலை, அவங்களும் அதோட என்கிட்ட எந்த கான்ட்ராக்டும் எந்த யாருமே வந்து எதுவுமே கேட்கவும் இல்லை, இது லாஸ்ட்டாக ஃபைனலாக அன்றைக்கி நடக்குது, எப்பயார் போகிறதுக்கு முன்னே இந்த இது ஒரு ஒன்று தான் கேட்டோம், நாங்கள் ரெண்டு புருஷ மன்ற ரெண்டு பேரும் வந்து ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து இந்த மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம், ஸ்டேஷனில் விசாரிப்பாங்க, அதானே சார் முறை, நானே வந்து பகுதி வீட்டில் எழுதி உங்ககிட்ட கொடுக்க சொல்கிறேன்னா எப்படி சார் அது வாங்கிக்க முடியும், கேட்டால் அவ்வளோ பிரச்சனை வருமா, அந்த மாதிரி உங்களுக்கு அடங்காதவர்கிட்ட எப்படி நீங்கள் வந்து சொல்லுவீங்க, நாளைக்கு இப்பயே உங்களுக்கு அடங்கலை, உங்கள் பேச்சை மீறி செய்கிறாங்க, நாளைக்கு அதையும் மீறி உங்கள் கண் எதற்க தான் அடிக்கிறாங்க, உங்கள் கண் எதற்க வந்து நின்று கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க மாட்டாங்கன்றீங்க, சண்டை போடுவாங்கன்றீங்க, அந்த மாதிரி ஆளுக்கு நீங்கள் துணை போகிறீங்களே, பாதிக்கப்பட்ட எனக்கு யாருமே துணை துணை போகிறதுக்கு என்ன காரணம், அதுதான் எனக்கு தெரியல சார், நீங்களும் பார்ட்டியில் தானே இருக்கீங்க, என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியாதா, எனக்கு உண்மையாலுமே தெரியல சார், அதுதான் எங்கள் எல்லாருக்குமே குழப்பம், இப்போது நான் ஒருத்தவங்கிட்ட போய் என்னுடைய தரப்பை சொல்கிறேன்னா தலைவர் ஏன் அமைதியாக இருக்காருன்னு தெரிலம்மா, தலைவர் ஏன் அமைதியாக இருக்கான்னு தெரிலம்மா, இதுதாம்மா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது, எல்லாம் ஒரு வாய்ப்பாடு இதுதான் சார் சொல்கிறாங்க, தலைவர் ஏன் அமைதியாக இருக்காருன்னு தெரில, ஏன்னா பண்ணது பெரிய தப்புமா, அவமானம் உனக்கு தான், அசிங்கம் உனக்கு தான், உனக்கு தான் வந்து அந்த டிப்ரெஷன், நான் டிப்ரெஷன் 20 நாள் என் பசங்களுக்கு சாப்பாடு செய்யலை, பசங்க ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பலை, நான் இதுலேருந்து நான் மீண்டு வர முடியல, என்னால் ஏன்னா சரி அந்த பொது ஒரு பொது இடத்துல ஒரு அமைச்சரோ மற்ற நல்ல பிரபலமானவங்க வரும்போது கூட்டம் கூட தான் செய்யும், அங்கே இருக்கிற கட்சிக்காரங்களே இல்லைனாலும் அங்கே இருக்கிற பப்ளிக் வந்து அவர் பக்கத்தில் நிற்க தான் போகிறாங்க, அப்படி நின்னால் திரு ஜெயமாலினியோ இல்லை வந்து சுரேஷோ வந்து அவங்களையும் சதீஷ்குமாரோ ஜெயமாலினியோ அவங்களையும் தாக்குவாங்களா அப்படிங்கும்போது தான் ஒரு கேள்வி இருக்குது, என்னென்னா அவங்களுக்கு ஏதாவது வந்து உங்களோட காஸ்ட் ரீதியான பிரச்சனையா, நீங்கள் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகம் நீங்கள் வந்து அமைச்சர் பக்கத்தில் நிற்கக்கூடாது அப்படின்ற தாட்டா, இல்லை வந்து நீங்கள் நீங்கள் எவ்வளோ நாளாக கட்சியில் இருக்கீங்க, உங்களுக்கு கொடுத்துருக்கிற பொறுப்புகள் அவங்கள வந்து அவங்கள ஹைலைட் பண்ணிக்கிறதுக்காக, கேட்டாலும் வளர்றமா நீ வளர்ந்துன்னு வர அது அவங்களுக்கு பிடிக்கல, யார் கேட்டாலுமே இந்த வார்த்தை அமைச்சரே கூட சொல்லியிருக்காரு, நீ வளர்ந்துட்டு வர, அதாவது அவங்க கலேஜி, நான் கேட்டேன் சார் நான் டீசெண்டாக வந்துட்டு போகிற பொண்ணு, ஒரு ஜனத்தில் கூட போய் மீடியா முன்னாடி போய் நான் நிற்க மாட்டேன், இப்போ இடிச்சிக்கின்னு பிடிச்சிக்கின்னு போய் நிற்க மாட்டேன், அந்த மாதிரி ஆள் எனக்கே இந்த பாதிப்புனா நாளைக்கு யாரை வேணாலும் அழிச்சிட்டு போவாங்களே சார், அப்போ துணியை பிடிச்சி இழுத்தா கூட நீங்களாம் கேட்க மாட்டீங்களா யாருமே, ஒரு சாரீ பிடிச்சி இவ்வளோ பேர் 100 பேர் 150 பேர் முன்ன அமைச்சிருக்காருன்னு எல்லோரும் கம்முனே எழுந்துருவீங்களா அப்படின்னு கூட நான் கேட்டேன், ஆனால் இந்த வார்த்தைகள்லாம் வந்து பதில் சொல்ல வேண்டியது அவர் தான், அவர் வந்து ஏன் பதில் சொல்லணும்னு இன்னி வரைக்குமே எனக்கு தெரியல, எனக்கே அவர் கெட்ட கனவாக நடந்து இது கெட்ட கனவு மாதிரி நடந்து மறந்துடுமா, அதுலேருந்து வெளிலவா, அதுலேருந்து இப்போ ஒரு கேட்குறவங்க கூட அதான் சொல்கிறாங்க, நீ முதல்ல டிப்ரெஷன் ஆகாத, அதுலேருந்து வெளிலவா, அதுலேருந்து வெளிலவா, என்ன சார் ஒரு ஒரு ஒருத்தவங்க வீட்டாண்டு அடிச்சிக்கினாலுமே அசிங்கம் வரும் தெருவில், ஒரு 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 உங்களுக்கும் அவங்களுக்கும் கட்சிக்குள்ள ஏதாவது பிரச்சனையா இல்லை சார், அவங்க வந்து 50வது வட்டம் சார், நான் வந்து 49வது வட்டம், நான் கவுன்சிலருக்கும் போட்டிருக்கேன்,
அது வந்து இப்போ ஜென்ஸ் வாடா மாத்தினால ஏடி அரசுக்கு கொடுத்தாங்க. ஓகே, யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் தலைமை, ஆனால் கொடுத்தது உங்ககிட்ட நான் சொல்கிறேன், ஜென்ஸ் வாடா மாத்தினதுனால அவர் நின்னார். அவங்க வந்து அவங்க போட்டிருந்தாங்க போல, எனக்கு அது கூட எனக்கு தெரியல. ஆனால் அவங்க அங்கே 50 வந்து அவர் சதீஷ்குமார் நின்னார். மித்தபடி எங்களுக்கும் அவருக்கும் எனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட விஷயம் எதுவுமே பேச்சுவார்த்தை கிடையாது, அவர் நம்பர் கூட என்கிட்ட கிடையாது. ஆனால் அவங்க சொல்கிறத பார்த்தீங்க, அவங்க சார்பில் சொல்கிறதுனா இவங்க வளர்ந்துன்னு வராங்க, எந்த கட்சியில் சொல்கிறாங்க வளரவே கூடாதுன்ட்டு. ஒரு வட்டம் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம்தான் பகுதி போவோம், அதுக்கப்புறம்தான் மாவட்டம் போவோம், பிரதிநி அதை மாதிரி ஒன்று ஒன்றா ஒரு ஒரு. இப்போ குழந்தைங்க வளர்கிற மாதிரி தானே சார், அதுக்கு தானே கட்சியில் எல்லாருமே வந்து போகிறாங்க. அப்போ வளரவே கூடாதுன்னா நான் வேலையே செய்யக்கூடாதுன்னு நீங்கள் அப்போ தலைமையிலே சொல்லியிருக்கலாமே. எவ்வளோ நாளாக நீங்கள் கட்சியில் இருக்கிறீங்க சார்? நான் கட்சியில் இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இருக்கேன் சார் கட்சியிலன்னா. கட்சியிலன்னு இல்லை, எங்களுக்கு வந்து அவர் குடும்ப நண்பர் மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னே 2017-16 ஸ்ரீ பேலஸ்லேயோ JMS-லேயோ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் அவரை வச்சு, மரக்கன்று விழான்னு சொல்லிட்டு. அப்போயே அம்மாலாம் இருக்காங்க, அப்போயே நாங்கள் பண்ணியிருக்கோம், அப்போயே எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் இப்போ கட்சி ரீதியாக நல்லா வேலை செய்கிறேன், ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறேன்னா அவர் எம்எல்ஏ எலெக்ஷன் முன்னத்துலேருந்து தான் பண்ணின்னு இருக்கிறேன். இப்போ இந்த எலெக்ஷன்லேயும் வேலை பார்த்தேன், அந்த எலெக்ஷன்லேயும் வேலை பார்த்தேன், அவருக்கே நல்லா தெரியும். இப்போது திருச்சியில் கூட போய் சமீபத்தில் அவளை புழலில் போய் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு திருச்சியில் கூட போய் பார்த்துட்டு வந்தேன். இப்போ ஜெயலலிதா அவங்களோட மறைவுக்கு பின்னாடியே கட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு? கிடையாது, நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில சார் நிஜமாக. ஆனால் எனக்கு நடந்த சம்பவம் அம்மா இருந்திருந்தால் கூட ஜீர்ணிச்சிக்க மாட்டாங்க, அது வேணால் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எந்த கட்சியிலையுமே சொல்ல, பெண்களை வந்து வளர விடாமல் செருப்பால் அடிச்சு வீட்டில் உட்கார வைன்னு எந்த கட்சியும் சொல்ல, அதை தலைமை கேட்கக்கூடாதுன்னு எந்த கட்சியும் சொல்லலை. அதுதானே உண்மை, யாராக இருந்தாலும் நான் சொல்லணும்ல. இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி என்னை அடிக்கிறாங்கன்னா ஏன்பா அடிக்கிற அந்த பொம்பளை அப்படின்னு கேட்பீங்களா கேட்க மாட்டிங்களா? அங்கே ஏன் கேட்கல, அது ஒரு இது எனக்கு சரி. அதுக்கப்புறம் கூட அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் தான் வச்சுக்கோங்களேன், ஒரு வீட்டாண்ட ஒரு சண்டை நடக்குது, லேடிஸோ இல்லை ஜென்ஸோ சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, பக்கத்து வீட்டில் போய் கேட்பமா கேட்க மாட்டேன், ஏன் காத்த சண்டை போகிறீங்க, தடுத்து விடுவோம், ஐயோ போங்க இப்படி போ, எதுவுமே நடக்கலாங்க. எல்லாமே ஸ்பாட்டில் நடக்குது, ஸ்பாட்டில் அவர் இருக்காரு, என்னை ஏற்றி அமுச்சிட்டு தான் அவர் கிளம்புறாரு. அப்போ ஆட்டோ பிடிச்சி அவர் ஏற்றுற வரைக்குமே அவர் இருக்கார். அங்கே கூட ஒரு வார்த்தை, ஏய் கேட்கக்கூடாது நீ ஏய் ஏன்டா ஒரு பொம்பளை அடிப்பணி கேட்பாங்கள்ல, ஒரு பொம்பளை சாதாரணமாக அடிக்கிறதே தப்பு, நீங்கள் கொலவெறி தாக்கல் மாதிரி புருஷமோட ரெண்டு பேரும் சேர்ந்து அவ்வளோ ஃபோர்ஸாக என்னை அடித்து அந்த அளவுக்கு எனக்கு ரத்த காயாகி எனக்கு ஒரு இது மாதிரி அமுச்சிட்டிங்க, என்னை அங்கேருந்து புஷ் பண்ணி அனுப்புறதுல தான் சார் இருக்காங்களே தவிர, அவரை போய் யாரும் கேட்கணுன்ற இதுவில் யாருமே இல்லை. மெயினாக அமைச்சர் பக்கத்திலே தான் இருக்கார், அவர் கேட்கல, எனக்கு கேட்கலன்றதா மனசில் ஊண்டிங் ஆனதே அந்த ஒரு வழி தான் ரொம்ப. மற்ற தொகுதிகள்லேயோ மற்ற இடங்கள்லேயோ ஜெயக்குமார் எப்படி அப்படின்னு தெரியாது, பட் ஆனால் ராயபுரமில் அவரை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிட முடியும், எல்லா ஏரியாலையும் ஈஸியாக போயிட்டு நல்ல சகஜமான பழகக்கூடிய நபர் அப்படிங்கிறப்போ உங்களோட விஷயத்தில் மட்டும் ஏன் வந்து எந்த இதுவும் இல்லாமல் உங்களை சமாதானப்படுத்திக்கிட்டே அமைச்சர் தரப்பில் இருக்காங்க? அந்த கேள்வி தான் சார் நாங்களும் கேட்டுன்னு இருக்கோம், இன்னும் சமாதானப்படுத்துறதில் தான் இருக்காங்களோ. ஸோ லாஸ்ட்டாக நாங்கள் இதை தான் சொன்னோம், அவங்க ரெண்டு பேரையும் வர சொன்னாங்க, அவங்க ஸ்டேஷனுக்கு கூட வரமாட்டாங்கன்னு அவரே சப்போர்ட்டிங் பண்ணுறாரு, அது எதனாலன்னு எனக்கு நிஜமாக தெரில. லாஸ்ட்டில் நாங்கள் கேட்டது இதான், அவங்க வாபஸ் வாங்கன்னு என்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் சொல்கிறோம் வாபஸ் வாங்கிக்கிறோம், புருஷம் நானே எங்கள் வீட்டுக்காரரும் சேர்ந்தா சொல்கிறோம் வாபஸ் வாங்கிக்கிறோம், ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஸ்டேஷனில். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வர சொல்லுங்கள், எங்கள் வீட்டுக்காருக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள், ஏன் என்ன அவ்வளோ கொலவெறி தாக்கல் மாதிரி எதுக்கு பண்ணோம், எவ்வளோ அடி அடிச்சிருக்கீங்களே எதனால், என்ன மோட்டிவேஷன், யாரெல்லாம் சொல்லி செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க எழுதி கொடுத்துட்டு போக சொல்லிட்டேன் சார், நான் அங்கேயே வாபஸ் வாங்கிக்கிறேன், இதை மட்டும்தான் சார் சொன்னோம், எங்கள் தரப்புலேருந்து இது மட்டும் தான் சொல்கிறோம். ஆனால் இன்னி வரைக்கும் அதுக்கு எந்த பதிலும் வரல, அவங்களும் அதுக்கப்புறம் எதுவும் ஃபோனும் பண்ணல, எஃப்ஐஆர் மட்டும் சார் போட்டிருக்காங்க. எத்தனை பிரிவுகளில் போட்டிருக்காங்க? நீங்கள் உங்கள் வழக்கறிஞரோ இல்லை நீங்கள் கொடுத்த புகாருக்கு சரியான பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணி? சரியான பிரிவில் தான் சார் போட்டிருக்காங்க, அவங்கள நான் எதுவுமே இது பண்ண முடியாது, அவங்க சரியான பிரிவில் தான் போட்டிருக்காங்க. எனக்கு வந்து தலைமை கண்டிப்பாக இதை கேட்கணும், ஏன்னா என்ன மாதிரி எந்த ஒரு லேடிக்குமே நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்.
சாதாரணமாக ஆளுங்களுக்கே வந்து நம்ம ரோட்டில் போகிறவங்க சண்டை போட்டுக்கலாம்னு நம்ம கேட்போம். இந்த மாதிரி ஒரு 100-150 பேர் இருக்கிறாங்க, முன்னாள் அமைச்சர் இருக்கார், அவர் எதற்க அவர் பக்கத்திலே ரொம்ப நெருக்கம், ரொம்ப டிஸ்டன்ஸ் சொல்ல முடியாது, இந்த சைடு அந்த சைடு அப்படின்னா அது வேற கதை. இவ்வளோ இவ்வளோ நெருக்கமாக இருக்கும், ரொம்ப நெருக்கத்தில் இருக்கும், இவ்வளோ பக்கத்தில் இவ்வளோ போஸாக அடிக்கிற அவர் ஏன் கூட்டு அன்னைக்கே கேட்டிருந்தா கூட எனக்கு பிரச்சனை முடிஞ்சிருக்கோம் சார். நான் கேட்குற மாதிரி அவையோ நம்ம அமைச்சரே கூட்டு சொல்லிட்டாரே அந்த ஒரு இது மனசாவது ஒரு இதுவாக இருக்கும். அவர் அந்த வாரம் ஃபுல்லாக வாயே திறக்கவே இல்லை, எங்களை கூட்டு கேட்கவும் இல்லை பேசவும் இல்லை. இப்போ ஒரு சண்டை நடக்குதுன்னா ரெண்டு தரப்புலையும் கூட்டு வச்சு கண்டிப்பாக கேட்கணும், ஏன் நீ அடித்த அந்த லேடியன்னு அவங்கள கேட்கணும். சார் நான் திருப்பி திருப்பி அவங்க அதே தான் சார் சொல்கிறாங்க, கூட்டு வச்சா ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்போம், கூட்டு வச்சா ரெண்டு பேர். அப்போ உங்கள் பேச்சுக்கு அவங்க கட்டுப்பட மாட்டாங்களா? இப்போ அவர் பேச்சுக்கு நான் கட்டுப்பட்டு இன்னி வரைக்கும் நான் வெளில போகல சார். அவர் சொல்கிறாரு என்னை எங்கேயும் வரக்கூடாதுமா, நீ வீட்டிலே இரு உடம்பு பார்த்துக்கோ, ரெண்டு பேரையும் நான் வரக்கூடாது சொல்கிறேன், ரெண்டு பேரையும் நான் வரக்கூடாது சொல்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் ரெகுலராக அவங்க ரெண்டு பேருமே எல்லாமே அட்டன் பண்ணுறாங்க, என்ன தாக்குதல் பண்ணுறதுலேயும் மூமெண்ட்லேயே இருக்கிறாங்க, எங்கள் வீட்டாண்ட ஆள் அனுப்புகிறாங்க, எல்லாமே நாங்கள் சொல்கிறோம். அதை பற்றி அவர் எது வரைக்கும் எந்த இதுவுமே பண்ணல. ஆனால் அதோடைய மூமெண்ட்டு தான் எனக்கு என்னன்னு இன்னி வரைக்கும் தெரியல. அதுக்கு அந்த கேள்விக்கு அந்த உண்டான பதில் தான் நாங்களும் தேடி நிற்கிறோம். ரொம்ப நன்றி மேடம்.